இப்போ வந்து தக்காளி சாதம் பண்ணலாங்க. ஆஃப்டர்நூன் ஏதாவது ரைஸ் மீந்துருச்சுன்னா நம்ம இது மாதிரி நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு இந்த ரைஸுக்கு, மீந்து போன இந்த ரைஸுக்கு ரெண்டு தக்காளி, வரமிளகாவும் ரெண்டு, இதெல்லாம் அரைக்க. ரெண்டு தக்காளி, ரெண்டு வரமிளகா, பூண்டு ரெண்டு பல், ரெண்டு சின்ன வெங்காயம், இதெல்லாம் வந்து தாளிக்கிறது. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். அதை அரைச்சிட்டிங்களா? கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு, சீரகம். சாப்பாடு கம்மியா தானே இருக்கு, நிறைய போட்டா ஒரு கொஞ்சம் போடலாம். கடுகு, வெங்காயம் ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கூடவே ரெண்டு வரமிளகாய் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அது வேற மாதிரி டேஸ்ட்டுங்க. அது ஏன்னா அது வந்து தக்காளி வாயில் சிக்கும். இல்லைன்னா சாப்பிட்றது எங்க அதெல்லாம் குறைச்சி போடுறதுக்கு விரும்புது. ஈஸியா இருக்கு எடுத்து அப்பவே சாப்பிட்றது தானே ஈஸியா இருக்கு. இல்லைன்னா தக்காளி ஒதுக்கிட்டு இருக்கணும்ல. அந்த பச்சை வாசம் போகணும். போகணும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரியணும். அப்புறம் சாப்பாடு போட்டு Thank you.
உப்பு எவ்வளோ காட்டுங்க. திட்டமாக போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். இது ஓப்பன்ல தான் இருக்கணுமா மூடி வைப்பீங்களா? வேண்டாம், ஓப்பன்ல அப்படியே இதுவாகும். அதே மூடி வச்சோம்னா அதை வடச்சு அந்த பாத்திரத்துல ஊரம் தெரிச்சு அந்த அந்த எண்ணெய் ஊரம் தெரிச்சு வீணா போயிருந்தா அப்ப நம்ம இது வந்து கீழ விட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறோம், ஒரு சிட்டிகை. இப்ப இந்த எண்ணெய் பிரிஞ்சிருச்சு பாருங்க. இப்ப இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்ச உடனே இந்த ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆகுது அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர. ஆஃப்டர்நூன் ரைஸ் மீந்துருச்சுன்னா நைட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சோம்னா எல்லாருமே சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டுக்கலாம்.
இதுதான் டேஸ்டாக இருக்கும்.